வணக்கம் சுருக்கம் உத்தரப்பிரதேசத்தில் இரவு நேர ஊரடங்கு அமல் ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேசத்தில் இரவு மணி மணி முதல் காலை வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் இருநூறு பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்படுகிறது கோவிட் பரவலால் சட்டசபை தேர்தலை தள்ளி வைக்க அலகாபாத் ஹைகோர்ட் ஆலோசனை கூறியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இரண்டு பேருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டது அவர்கள் சிகிச்சை பெற்று ஆகினர் ஒமிக்ரான் புதுசா ஒரு பக்கம் டெல்டா வகை வைரஸ் இன்னொரு பக்கம் ஒமிக்ரான் வைரஸ் பரவி வரும் நிலையில் புதிதாக இரண்டும் கலந்த டெல்மிக்ரான் வகை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வகை வைரஸ் சேரும்போது அதன் வீரியம் அதிகமாக இருக்கும் டெல்மிக்ரான் வேகமாக பரவும் தன்மையுடையது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவர் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எனவே தடுப்பூசி போட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்க ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பாடு நடக்கிறது ரத்து அரக்கோணம் காட்பாடு இடையே திருவள்ளத்தில் உள்ள ரயில்வே மேம்பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டியது அதில் நேற்று விரிசல் ஏற்பட்டது அந்த வழியாக ரயில்கள் இயக்குவது ஆபத்து என அதிகாரிகள் தெரிவித்தனா் இருபத்து மூன்று ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோலார்பேட்டை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை பீச் டு வேலூர் கண்டோன்மெண்ட் அரக்கோணம் டு ஜோலார்பேட்டை செல்லும் மின்சார ரயில்கள் முன் அறிவிப்பு இன்றி நேற்று மாலை ரத்து செய்யப்பட்டன இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பஸ் நிலையத்தில் குவிந்தனர் கோவை பெங்களூரு மைசூரு மங்களூரு ரேணிகுண்டா அரக்கோணம் செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நேற்று இரவு புறப்பட்டு சென்ற ரயில்கள் மற்றொரு வழித்தடத்தில் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன ரயில்வே மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது நாளை பெங்களூரு டு சென்னை ஆலப்புழா டு சென்னை ரேணிகுண்டா டு மைசூரு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்கு ஊருக்கு செல்லும் பயணிகள் மாற்று வழியை தேடுகின்றனர் ராஜேந்திர பாலாஜி மீது மேலும் ஒரு வழக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அரசு வேலை வாங்கித் தருவதாக மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்ததாக விருதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சென்னை ஹைகோர்ட்டில் அவர் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடியானது ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் அவர் மீது மேலும் ஒரு வழக்கு போடப்பட்டுள்ளது சாத்துரை சேர்ந்த பெண் ஒருவர் விருதுநகர் மாவட்ட எஸ்பியிடம் அளித்த புகாரில் ராஜேந்திர பாலாஜி சத்துணவு அமைப்பில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறியுள்ளார் மலையில் காய்கறி விலை கோவை நீலகிரி மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் காய்கறி விளைச்சல் குறைந்துள்ளது விலை எகிரியது ஆரஸ்புரம் சந்தையில் கேரட் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் பீன்ஸ் எழுபது ரூபாய் பீட்ரூட் எண்பத்தி ஐந்து ரூபாய் நூற்கோள் எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது உழவர் சந்தைகளில் மட்டும்தான் இந்த விலையில் கிடைக்கிறது சில்லறை கடைகளில் நூறு ரூபாய்க்கு விற்கின்றனர் நிலப்பகுதிகளில் விலையும் அவரை கிலோ எழுபது ரூபாய் கொத்தவரை அறுபது ரூபாய் காலிஃபிளவர் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இடஒதுக்கீடு முறையாக செயலில் உள்ளதா தமிழகத்தில் இடஒதுக்கீடு எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி ஆய்வு நடப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் அருண் ஹெல்டர் தெரிவித்தார் நமஸ்கார் नेशनल कमीशन फॉर शेड्यूल कास्ट गवर्नमेंट ऑफ इंडिया न्यू दिल्ली से मैं कल मदुरई में आया है दो दिन का तमिलनाडु विजिट में रहा है कमीशन का तरफ से तमिलनाडु का चार्ज मेरे ऊपर में है इसका पहले मैं दो दो बार आ चुका है माननीय मुख्यमंत्री जी जी महा गवर्नर जी से भी मिला है इसलिए विजिट में और अनुसूचित जाति वर्ग का ऊपर பிரச்சனை செய்த திமுகவினர் மீது ஏன் வழக்கு போடவில்லை முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆரின் முப்பத்தி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு பொள்ளாச்சி பஸ் நிலையம் அருகே அவரது படத்துக்கு மலர் தூவி எம் ஜெயராமன் அஞ்சலி செலுத்தினார் அந்த வழக்கை பொறுத்தவரை நான் முன்ஜாமீன் கோரப்போவதில்லை நீதிமன்றத்தை நாடுவேன் நாங்கள் கூட்டம் சேர்த்துருக்கிறோம் என்று வழக்கு போட்டிருந்தால் எங்களால் திமுகவும் கூட்டம் சேர்ந்து இருந்தது அப்போ அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்கணுமில்ல ஏன் போல் முதல்ல கூட்டம் சேர்த்து வச்சது அவங்க தானே நான் யதார்த்தமாக ஒருத்தன் தான அங்கே போனேன் வேண்டுமென்றே பொய் வழக்கு போட்டிருக்கார் என்பது ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் விரைவில் அது நீதிமன்றத்துக்கு செல்வோம் பழைய அறிக்கை காப்பியடித்த அதிகாரிகள் கடந்த பொங்கலுக்கு பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஆயிரம் ரூபாய் தரப்பட்டது வரும் பொங்கலுக்கு ஒரு வகை பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து மண்டல இணை கூட்டுறவுத் கூட்டுறவுத்துறை சார்பில் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மண்டல பதிவாளர் அலுவலகங்களில் கட்டுப்பாடு அறை அமைத்து தொலைபேசி எண் ஒதுக்கப்பட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கத் தொகை வழங்குவதை தினமும் கண்காணிக்க வேண்டும் என்ற பழைய அறிவுரையே அறிக்கையில் இருந்தது அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் இருக்கா என அதிகாரிகளிடம் கேட்டனர் தவறுதலாக வந்துவிட்டது பணம் எல்லாம் கிடையாது என அதிகாரிகள் சமாளித்துள்ளனர் இதை சுட்டிக்காட்டி அரசு ரொக்கப்பணம் தரப்போவதாக வாட்ஸ்அப்பில் பரவியது விசாரித்தபோது கடந்த ஆண்டு அறிக்கையை அலுவலர்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் செய்து கொடுத்தது தெரிந்தது இதேபோல் இன்னொரு நிகழ்வும் நடந்துள்ளது மாமல்லபுரம் நாட்டிய விழா தொடர்பாக சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று பத்திரிகை செய்தி அனுப்பப்பட்டது அதில் தவறுதலாக அதிமுக ஆட்சியில் நடந்த நாட்டிய விழா பற்றிய செய்தி இருந்தது அப்போதைய அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பெயர்களும் இருந்தன இது எப்படி நடந்தது என விசாரிக்கிறார்கள் ஆன்லைன் திருமணம் கேரளாவில் அனுமதி கேரளாவைச் சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் சட்டப்படிப்புக்காக பிரிட்டன் சென்றார் அவருக்கு திருமணம் நிச்சயமானது ஒமிக்ரான் காரணமாக பிரிட்டன் அரசு விமான பயணங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்ததால் அவரால் சொந்த ஊருக்கு வர முடியவில்லை மணப்பெண் ரெண்டு தாமஸ் ஒரு வழக்கறிஞர் திருமண தேதியை தள்ளிப்போட விரும்பவில்லை ஆன்லைன் வழியாக திருமணம் செய்து கொள்ள இருவரும் முடிவெடுத்தனர் பெற்றோரும் சம்மதித்தனர் ஆன்லைன் வழியாக திருமணம் நடத்தி பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி கடந்த மாதம் கேரள ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அனுமதி கிடைத்தது திருமணத்தை சாட்சிகளின் முன் பதிவு செய்ய சார் பதிவாளர்களுக்கு கேரள ஹைகோர்ட் நீதிபதி உத்தரவிட்டார் ஆபீசர் திருமண நேரத்தை முடிவு செய்து சொல்லுவார் அப்போது ஆன்லைனில் திருமணம் நடத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என்றார்